அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமலை கேசவன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். ஒரு திருமணம் சம்பந்தமான ஜாதகத்தை ஆய்வாக பார்ப்போம். ஜாதகம் பார்க்க வந்தார்கள். ஜாதகருக்கு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் திருமண வாய்ப்பு வருகிறது என்று அவர்களுக்கு கூறினோம். அடுத்த ஆண்டு திருமணம் நடைபெறும் என்று பலன் எடுத்துரைத்தோம். அந்த ஜாதகத்தை பற்றி ஒரு விஷயம். ஜாதகர் பிறந்த தேதி 5/3/1993 மாலை 4:30 பிறந்துள்ளார். ஜாதகரின் ஜென்ம லக்னம் கடகம். தற்பொழுது ஜாதகருடைய வயது 28 பூர்த்தியாகிறது. ஜாதகரின் ஏஎல்பி லக்னம் துலாம். பிறந்த கால கிரக அமைப்புகள்: கடகத்தில் சந்திரனும், கன்னியில் குருவும், விருச்சகத்தில் ராகுவும், மகரத்தில் சனி பகவானும், கும்பத்தில் சூரியன் புதனும், மீனத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் கேதுவும், மிதுனத்தில் செவ்வாயும் அமர்ந்துள்ளார். இவருடைய இப்பொழுது ஏஎல்பி லக்னம் என்று சொல்லக்கூடிய லக்னம் துலா லக்னம். லக்னாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனால் திருமணம் கைகூடவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். நாங்கள் வெகு நாட்களாக இந்த ஜாதகருக்கு திருமண விஷயத்தை பார்க்கிறோம். ஆனால் ஜாதகர் அதற்கு சம்மதம் தரவில்லை. பெண் வீட்டு தரப்பில் மிகுந்த பொருளுதவி தந்தும் திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்று இவரது தகப்பனார் கூறுகிறார். ஆனால் இந்த ஜாதகர் அதற்கு இசைந்து கொடுக்கவில்லை. கோவில் கோவிலாக சென்று கோவில் கைங்கரியம் செய்கிறார், தெய்வ தரிசனம் செய்கிறார், சந்நியாசி போல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். இந்த ஜாதகருடைய ஏஎல்பி லக்ன புள்ளி சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இயங்கும் பொழுது ஜாதகருக்கு ஜாதகம் பார்த்தார்கள். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் வருகிறது. அப்பொழுது இந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு ஏற்படும் என்று கூறினோம். அவரது உறவினர் ஒருவர், இந்த ஜாதக அமைப்பில் திருமணத்திற்குண்டான யோகம் இல்லையே, ஜாதகரும் அந்த நிலையில்தான் இருக்கிறாரு, கோவில் கோவிலாக சென்று சன்னியாசி போல் இருக்கிறார், எப்படி நீங்கள் திருமணம் நடைபெறும் என்று கூறினீர்கள் என்று நம்மிடம் தொலைபேசியில் கேட்டார். ஒரு சில சூக்ஷமத்தை அவர்களுக்கு கூறி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் 2023 ஜனவரி மாதத்திற்குள் திருமணம் நடைபெறும் என்று அவர்களுக்கு பலன் கூறினோம். அவர் கண்டிப்பாக நடைபெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் என்று கூறினார். அத்துடன் எப்படி என்ற கிரக ஆய்வு மூலமாக அவருக்கு விளக்கினோம். லக்னாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருப்பதாலும், 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பதாலும், லக்ஷத்திராதிபதி குரு பகவான் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருப்பதாலும், இருவரும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரமாக பார்ப்பதாலும் இந்த திருமண வாய்ப்பு ஜாதகருக்கு கிட்டும் என்று கூறினோம். அவர்கள் மன சந்தோஷமாக நாங்கள் அதை பார்க்கிறோம், கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று உறுதியாக நம்புகிறோம் என்று கூறினார். 7ஆம் அதிபதி செவ்வாய் குருவை 4ஆம் பார்வையாக பார்ப்பதாலும், நட்சத்திராதிபதி 7ஆம் அதிபதி பரஸ்பர பார்வை இருப்பதால் இந்த ஜாதகருக்கு அடுத்த ஆண்டு திருமண வாய்ப்பு கைகூடும் என்று அவர்களுக்கு பலன் எடுத்து வைத்தோம். அத்துடன் இந்த ஜாதகர் திருமணம் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இந்த ஜோதிட முறையை அனைவரும் எப்படியெல்லாம் உணர்ந்து கொண்டுள்ளார்கள் என்று அவர் தொலைபேசியில் கேட்ட கேள்வி மூலமாக நம்மால் உணர முடிகிறது. ஏஎல்பி எனும் அக்ஷய லக்னம் இந்த ஜோதிட முறை உலகில் மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து வருகிறது. வருங்காலம் அனைவரும் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறையிலே பலன்கள் தெரிந்து கொள்ள ஆவல் ஏற்படும். அத்துடன் நமது குருஜி கூறியது போல், வீட்டிற்கு ஒரு ஜோதிடர். நாம் போன ஜென்மத்தில் வாங்கி வந்த பூர்வ புண்ணிய ஜென்மம் பலன்கள் என்ன என்று தெரிந்து கொண்டு பார்க்க
இந்த அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறை அனைவருக்கும் உதவியாக இருக்கும். மிக எளிமையாக நுட்பமாக ஆய்வு செய்து பார்க்கவும் எளிமையான முறையில் பலன் எடுக்கவும் இந்த ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறை நமக்கு மிகவும் உன்னதமாக உள்ளது. இந்த ஜோதிட முறை நமக்கெல்லாம் தந்தருடைய ஐயா குருஜி புதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.